Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Special offer la unga budget la veedu vaadagaikku venuma? Nimathi Properties, thodarbukku 766-700-8999. 83 ஜூலை கலவரத்துக்கு பின்னாடி ஈழ போராட்டம் கொதிநிலையில் இருந்தது. கொதிநிலையில் இருந்ததுக்கு காரணமே வந்து வைகோ தான். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஈழ போராட்டத்தினுடைய தாக்கம் பூரா இளைஞர்கிட்ட இருந்தது. இளைஞர்கிட்ட இருந்தது, ஒரு எழுச்சி இருந்தது. விடுதலை வேண்டும் முதல் வேலை, வேறெந்த வேலையும் செய்யலாம் நாளை. அப்போ இது இதை வந்து நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த அத்தனை ஈழத்தை நேசிக்கிற அத்தனை தொண்டர்களுமே வைகோ அப்பவே தலைவரை ஏற்றுக்கிட்டான். எப்போ? நீங்க 83லயே நீங்க ஈழ போராட்டம், ஈழத்தை பத்தி நேசிக்கிறவன் பூராம யாரை ஏத்துக்கிட்டான்? ஆமா, நீங்க ஈழ போராளிகள் இவர் எங்க வெளியூர் போனாலும் எனக்கு தெரியும் பிரச்சனை இல்லை, அதுல யாராவது ஒரு புலி இருக்கும், ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயம் பேசிட்டு போயிட்டே இருப்பாரு, அவன் அங்கங்க இறக்கி விட்டு போயிட்டே இருப்பாரு. இதெல்லாம் வந்து ஆப்தரிக்காடு ஆந்திரிக்காடு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்க அதை எப்படி சராசரிய மறுக்க முடியும்? ஒரு புலி, சாதாரண புலி நீங்க வர்றான் அப்படின்னா அவனுக்கு ஒரு தேவை அப்படின்னா அவன் நேரம் கலிங்கப்பட்டிக்கு போயிடுவான். நேரா அங்கே போவான். அது மாதிரி அவன் தம்பி இருக்க ரவிச்சந்திரன் இது மாதிரி சமாச்சாரம் இது வேணும் அது வேணும் அது கொஞ்சம் ரைட் நீ போயிட்டேரு. அப்போ இந்த நம்பிக்கையை நீங்க புலிகள்கிட்ட பெறுவது என்பது கடினமான வேலை. புலி உலகத்தை யாரும் நம்பவே மாட்டான், அவ்வளவு ஈஸியா நம்ப புலிகள். அதாவது மாசியத்துக்கு சொல்லுவாராம், யாரையும் அதை எதையும் சந்தேகப்படும், எதிலும் திருப்தி கொள்ளாதே, எல்லாத்தையும் கேள்விகள், அதான் நீ ஜெயிக்க முடியும். மாசத்துங்களுடைய புகழ்பெற்ற வாசகம் இதை புலி செய்வான். ஏன்னா அவனுடைய இயற்கை வாழ்நிலையில காட்சி கொடுத்துருவான். 2009 ஈழ போராட்டம் முடிஞ்ச பிறகு நீங்க அங்க புலின்னு பார்த்தா கொண்டுருவான், இல்லைன்னா ஜெயிலில் பிடிச்சி விச ஊசியை போட்டுறான். விச ஊசியை போட்டு பல பேர் செத்து போயிட்டான். ஜெயிலுக்குள்ள தானா சரண்டர் ஆனவங்க ஏறக்குறைய 1000 பேரை கொண்டு விட்டானுங்க. அப்போ அவனுங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்றான், மீன்பிடி போட்டு எது கிடைக்குதோ, நீங்க ஒரு 15-20-30 கிலோமீட்டர் தான், நீங்க எங்க வேதாரண்யம் டு ராமேஸ்வரம் எல்லாம் போட்டுக்கிட்டு எது கிடைக்குதோ தப்பிச்சு முடியும். அவன் போராளி தானே, அவன் போட்டு ஓட்ட தெரியும். நீங்க இன்ஜின் இருந்து ஓட்டுவான், இன்ஜின் இல்லாமல் ஓட்டுவான். நீங்க அதாவது இன்ஃபேண்ட்ரின்னு சொல்லக்கூடிய ராணுவத்தில் அத்தனை பிரிவு, அதாவது கம்யூனிகேஷன் பிரிவு இருப்பான், கன்னிபடி வைப்பான், ஃபயரிங் பண்ணுவான், சப்போர்ட் ஃபயரிங் கொடுப்பான், பி செல் அடிப்பான், கன்னிபடி ரிமோட். இது இன்ஃபேண்ட்ரிங்கிறது அத்தனை பிரிவு சேர்ந்ததா ஒரு இன்ஃபேண்ட்ரி. ஒரு புலி எல்லாம் செய்வான், ஒரு புலி எல்லா வேலையும் செய்வான். அப்போ அவன் என்ன பண்ணான், நேர கிடைச்ச போட்டு எடுத்துட்டு நினைச்ச துடுப்பு எடுத்துட்டு நீங்க நேரம் வந்து இறங்கினா, இறங்கி அவன் எங்க போனான்னா, மாதிமுகக்காரன் வீடு எங்கடா இருக்கு, அவன் தான் பிடிச்சி கொடுக்க மாட்டான், அவன் தான் காட்டி கொடுக்க மாட்டான், அவன் தான் சோறு போடுவான், மீன் சோறு போடுவான், செலவுக்கு பணம் கொடுப்பான், சட்டை வாங்கி கொடுப்பான். அப்போ அவன் தான் நமக்கு பாதுகாப்பு, ரகசியமா வச்சிருப்பான். இல்ல ஆகவே அப்போ அவளுக்கு நம்பின ஒரே கட்சி எது? மதிமுக. மதிமுக நான் அனுபவத்துல சொல்றேன், இது கூட்டியே குறைச்சோ இல்ல இல்லது இயற்கையா சொல்றேன், எனக்கு எந்த வித விருப்பு வெறுப்பு இல்ல, சரியா? அப்போ இது எப்படி கேட்டீங்கன்னா, என்னுடைய ஊர் கடலோர கிராமம், அந்த தொண்டி பூர்வீகம் பிறந்து கொண்டதெல்லாம் நீங்க திருப்பூரா இருந்தாலுமே நான் சொந்த ஊர், அப்பா அம்மா எல்லாம் வாழ்ந்து நிலங்கள சொத்து சொங்கலாம் அண்ணன் எல்லாம் இருக்கான். அப்போ அடிக்கடி நான் போகும்போது இந்த கதை எனக்கு அதெல்லாம் சொன்னாங்க, என்னடா அப்ப எப்படி மதிமுகாரன் மட்டும் எப்படி நம்பி வரா, அண்ணாதிமுகாரன் வீட்டுக்கு போயிருக்கலாம், திமுக காரன் வீட்டுக்கு போயிருக்கலாம், காங்கிரஸ்காரன் வீட்டுக்கு போயிருக்கலாம், பிஜேபி இத்தனை கட்சி இருக்கும்போது இல்ல அவன் காப்பாத்துவான், அவன் நம்பி வர்றான். இந்த செய்தி எங்க போயிருக்கு? நாட்டுக்கு போயிருக்கு. டேய் தப்பிச்சு போற, எவங்கிட்டையுமே மாட்டிக்காத, புடிச்சு கொடுத்துருவான். நீ மதிமுக அப்படி நான் அப்புறம் விசாரிக்க ஆரம்பிச்சேன், விசாரிக்க. ஆமா, நான் நண்பர்கள் விசாரிக்கும், ஆமா ஒருத்தர் வந்தான், சாப்பிட்டான், கூட்டிகிட்டு போனார், பஸ்ஸு காசு கொடுத்து 2 நாள் நல்ல சாப்பாடு, அவன் யுத்தம் வந்த காலத்தில் 15-20 நாள் நல்ல சாப்பாடு எல்லாம் நல்லா மீனிங்னு சாப்பாடு எல்லாம் போட்டு பஸ்ஸு காசு கொடுத்து சேவிங் பண்ண எனக்கு ஒரு நண்பர் சொன்னார். அவர் இறந்து போயிட்டார், அது தொண்டிக்கு பக்கத்தில், அதுக்கு பேர் மறந்து போச்சு, வடச படத்தில் அவர் அவர் இறந்து போயிட்டார், மதிமுக செயலாளர். அவர் அவர் தங்க வச்சு சேவிங் பண்ணி ஆள் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து நான் வரும்போது லுங்கியோடு வந்திருக்கான்,
அவன் கணக்காரில் அவன் வந்து நம்மளோட மாதிமுக பேர் எனக்கு மறந்து போச்சு அவன் பதிவு பண்ணணும் அவரை. அப்போ போக நேரம் வீட்டு ஒன்றி விட்டுருக்காங்க. விட்டோடனே அவர் இன்னொரு இடத்துல குண்டி தினந்தபுரம் ஒன்று விட்டு ஒரு மூணு நாலு நாள் வச்சு இப்போ எங்கே போகணுமோ அவர் 500,000 அனுப்பிச்சி விட்டாரோ. அப்போது இது கடற்கரை கிராம பூரா நடந்திருக்கு இப்போ இது வந்து எவ்வளோ பெரிய செய்தி கண்டிப்பாக. அப்போ அவன் நம்பி வந்தது வந்து யாரை நம்பி வந்தான்? நீங்கள் வைகோ கட்சிக்காக நம்மளை வந்து பாதுகாப்போம். கண்டிப்பாக தலைவர் வைகோ அவர்களுடைய உணர்வும் கொள்கையும் அடித்தட்டு தொண்டர்கள் வரைக்கும் தமிழிட தாகம் தாயகம் ஈழம் அப்படின்றது. ஆமாம் ஆமாம். இன்னும் அதாவது நீங்கள் இப்போ ஈழத்தில் நீங்கள் பிரபாகரன், இங்கே வைகோ, இது ஜனநாயக நாடு, இது இங்கே ஆயுதங்கள் தூக்கி போராட முடியாது. நீங்கள் டெல்லிக்கு எதாவது ஏற்று சொன்னாலே அவரை புடாவில் போட்டுருவான். நான் அப்போது இவரை வந்து இந்த திமுக தொண்டனை தாண்டி திமுக திராவிட கழகம் கம்யூனிஸ்ட் அண்ணா திமுக எல்லாரும் அவரை வந்து நேச்சான். எப்படி எப்படி பார்த்தானா? ஒரு சரியான லீடரா, ஒரு சரியான லீடர். ஈழ பிரச்சனைக்கு இந்தாலும் அடையாளம் இவர் தான் அடையாளமே. அப்போ வைகோ பேச எல்லா கட்சிகளும் உட்காந்துருப்பான், ஓட்டு போட வேற வேற கட்சிக்கு போயிருவான், பேச்சுக்கு வந்து நேரம் உட்காந்துருப்பான். நீங்க அப்படியே குண்டூசி போட்டீங்க சத்தம் கேட்கும். அப்போ நீங்கள் அவ்வளோ விஷயங்களை ஒரு ஒரு மனித பேட்டரி சார்ஜ் பண்ணுற மாதிரி உணர்ச்சி பூர்வமாக ஒரு வரலாறை தெரிஞ்சுக்கணும்னா அப்படியே போய் நீங்கள் 2-3 மணி நேரம் பேசுறதை கேட்போம். நல்லா பல கூட்டங்களை கேட்டிருக்கேன். அப்போ எந்த வேலையும் இருந்தாலும் வைகோ மீட்டிங்கில் இப்போ போஸ்ட் ஒட்டிட்டா போதும். நீங்கள் ஒரு 2000 இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பூரா ஒரு பக்கம் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க 2000 இந்த யூடியூப் கட்சியில். அப்போ முழுக்க போய் இளைஞனாக உட்காந்துருப்பான். அதிமுக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியும் கேரமே உட்கார்ந்துருப்பான். அப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மில்டன் ஃபோர்ஸ். நீங்க சிவகாசி பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேலை செய்கிறோம். அப்போ ஒரு டிஐஜி கூப்பிட்டு கேட்டாராம், ஏதோ ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஏதோ பிரச்சனைக்கு போயிருக்காரு இவர், எலெக்ஷன் நடக்கிற போது லாண்டர் பிரச்சனை போயிருக்காரு. ஐயோ என்ன பொதுச் செயலாளர் அவர்கள், அப்போ பொதுச் செயலாளர் இல்லை திமுக, உங்கள் ஆள் கூட மில்டண்டாக இருக்கானே. அதாவது இது வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக உளவுத்துறை ஸ்டேட்டு சென்ட்ரல் எல்லாம் உளவுத்துறை இல்லையே, வைகோட்டை வர்ற பூரா மில்டண்டாக வரானே, ஒருத்த 10 பேரை வேலை செய்வானே. அப்போது இது வந்து அச்சத்தோடு பார்க்கப்பட்ட செய்தி. அப்போது இது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இளைஞர்கள் பூராம இவர் ஃபாலோயர் இருந்தான். ஆமாம். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி நீங்கள் திராவிடர் கழகம், நீங்கள் கம்யூனிஸ்ட் வந்து ஈழ போராட்டம் ஆதரிக்கவே மாட்டாங்க. ரெண்டு சிபிஐ சிபிஎம் ரெண்டு பேருமே எம்எல் பார்ட்டி. நான் நக்சல்லாம் பார்ப்பேன். நீங்கள் வைக்கிறது அவன் வந்து உலக அரசியல் பேசுவான், மார்க்ஸுக்கு விளக்கம் கொடுப்பான், மார்க்ஸே வந்தாலும் விளக்கம் கொடுப்பான், ஏங்கல்ஸ் வந்து அது கருத்து முதல்வாதம் பொருள் முதல்வாதம் போல அவர்கிட்ட விவாதம் பண்ணுவான், அவன் அப்படி உட்காந்துருப்பான். நான் இதெல்லாம் பார்க்கறது அனுபவத்தில். அப்போ என்னைய வைகோ இல்லை. அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் யாருமே செய்யாத அரசியல்.